ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சரண் குக்கிங். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பூரி மசாலா செய்ய போகிறோம். முதல்ல எல்லா உருளைக்கிழங்கையுமே எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே ரெண்டாக ரெண்டாக வெட்டி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டால் போதும். இப்போ குக்கரில் போட்டு இந்த மாதிரி மூடி வச்சாச்சு. இப்போ குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் மசிச்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு இந்த மாதிரி பூரி மசால் செய்யுங்க. இந்த பூரி மசால் வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ இது கூட தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனீங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்துக்குங்க. இப்போது மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சோம்பு, பொட்டுக்கடல இது ரெண்டையும் அரைச்சி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி இது மேலே தூவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டால் போதும், சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பொட்டுக்கடல வந்து சேர்த்ததுனால குழம்பு வந்து நல்லா கெட்டியாக மாறிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ உப்பு வந்து 10 லினா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.